முயன்றால் முடியாதலே மிகிழா விட்டாள் ஏதும் ஏதுமில்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கப்படுறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி லயோலா காலேஜ் சென்னை இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதாவது யூஜி ரெலவெண்ட்டாக பிஜி ரெலவெண்ட்டாக டிப்ளமோ ரெளவெண்ட்டா அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி லயோலா காலேஜ் சென்னையில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் போகிறவங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமாக கோர்ஸோட லிஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு லயோலா காலேஜ் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்ச காலேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சென்னையில் லொகேட் ஆகிருக்கு உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தா யூஜி ரெலவெண்ட்டான கோர்ஸ் பிஜி ரெலவெண்ட்டான கோர்ஸ் அது இல்லாமல் எம்ஃபில் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் கோர்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து டிப்ளமோ ரெலவெண்ட்டான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அது மட்டும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அதாவது எம்பிஏ கீக்குலான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸாக வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஷிஃப்ட் பேசிக் அப்படின்னா மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டும் ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட்டும் இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் பிஜி படிக்கணும் அப்படின்னா எம்எஸ்சி கூட இருக்கவங்களுக்கு பிகாம் இருக்குது பிகாம்லேயே வந்து பார்த்தா ஹானர்ஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பிஏ கோர்ஸ் இருக்கு எம் காம் கோர்ஸ் இருக்குது பிசிஏ கோர்ஸ் உங்களுக்கு எம்சிஏ கோர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா எம்ஏ கோர்ஸ் இருக்குது பிஹெச்டி உங்களுக்கு எம்ஃபில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இருக்கவங்களுக்கு டிப்ளமோ ரெலவெண்டான கோர்ஸ் இருக்கு பேச்சிலர் ஆஃப் ஒகேஷனல் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் மாஸ்டர் ஆஃப் ஒகேஷனல் கோர்ஸும் இருக்கவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பேச்சிலர் ஆஃப் அதாவது மீடியா அதாவது பிஎம்எம் அப்படிபாங்க அந்த மாதிரியான கோர்ஸும் கண்டெக்ட் பண்றாங்க உங்களுக்கு சோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குது இருக்கு என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கு பிளஸ் அட்மிஷன் பொறுத்தவரை என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி கோர்ஸ் பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ல வந்து கோர்ஸ் கண்டெக்ட் பண்றாங்க இதுக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ நீங்க சயின்ஸ் ரிலவட்டான குரூப் வந்து எடுத்துருக்கணும் உங்களுக்கு வந்து மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிக அளவில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான டயப்லாம் உங்களுக்கு வந்து மெரிட் பிளஸ் இன்டர்வியூ வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிஎஸ்சியில் என்னென்ன ஸ்டீம் ஸ்ட்ரீம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இங்க விஸ்வல் கம்யூனிகேஷன் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்ட் பயோ டெக்னாலஜி இருக்கு அடுத்து பிசிக்ஸ் ரிலவெண்டான கோர்ஸ் இருக்கு அடுத்து மேக்ஸ் ரிலவெண்டான கோர்ஸ் இருக்கு அடுத்து வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி ரிலவெண்டான கோர்ஸ் பைனில் வந்து பார்த்தா ஸ்டாட்டிக்ஸ் ரிலவெண்டான கோர்ஸ் ஸோ இந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்ஸ்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவங்களுக்கு இதுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சயின்ஸ் ரிலவெண்டான குரூப் வந்து இங்கே எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அதாவது பிஏ பொறுத்தவரையும் என்னென்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு எக்னாமிக்ஸ் இருக்குது அதாவது பிஏ இன் எக்னாமிக்ஸ் இருக்குது பிஏல வந்து பார்த்தா இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது பிஏல வந்து பார்த்தா தமிழ் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தா லிட்ரேச்சர் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஃப்ரான்ஸ் ரெலவெண்ட்டான பிஏ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜ்லாம் சூஸ் பண்ணலாம் த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் வந்து பிஏல வந்து ஃப்ரான்ஸ் ரெலவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பிஏல வந்து பார்த்தா சோசியாலஜி கோர்ஸ் இருக்குது பிஏலில் வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ பிஏ பொறுத்தவரையும் இந்த மாதிரியான கோர்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தோம்னா இந்த தமிழ் இங்கிலீஷ் ஃப்ரான்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் இந்த எக்னாமிக்ஸ் இதுக்கு வந்து பார்த்தா ரெலவென்ட்டான குரூப் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் மெரிட்ல அட்மிஷன் வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்கு சப்போஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிகளவில் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இன்டர்வியூ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ பிஏ பொறுத்தவரை இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் தான் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பிகாம் பொறுத்தவரை பார்த்தா பிகாம் கோர்ஸும் இருக்குது பிகாம்லேயே ஹானர்ஸ் கோர்ஸும் இருக்கு உங்களுக்கு பிகாம் ஹானர்ஸ் பொறுத்தவரை ஜென்ரல் கோர்ஸ் மட்டும் தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க இதுவே நார்மல் பிகாம் கோர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஜெனரல் கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்கவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா மெரிட்லி அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் மல்டிமீடியா அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு அதாவது பிஎம்எம் அப்படிவாங்க எம் இதுக்கும் மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிசிஏல வந்து பார்த்தா ஜென்ரல் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க பிபிஏல வந்து பார்த்தா ஜென்ரல் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேச்சலர் ஆஃப் வொகேஷனல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேச்சலர் ஆஃப் வொகேஷனல் இன் ஜேர்னலிசம் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு இதுல வந்து பார்த்தா த்ரீ டி அனிமேஷன் விஸ்பல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இது எல்லாத்துமே வந்து பார்த்தா மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சப்போஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிக அளவில் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுற டைமில் மெரிட் ப்ளஸ் இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்சிக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சயின்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஏல வந்து பார்த்தா ஹானர்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்தா பிஏ இன் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு இது மட்டும் வந்து பார்த்தா பேச்சலர் ஆஃப் அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா அப்படிங்கிற கோர்ஸ் கூட இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது யூஜி வரையும் பார்த்தா மெரிட்லேயே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் வந்து பார்த்தா இங்க நிறைய வந்து பார்த்தா டிப்ளமோ கோர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி டிப்ளமோ போத்தவரையும் என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு இது மட்டும் வந்து பார்த்தோம்னா சினிமோட்டோகிராஃபி ரெலவென்டானது இதுதான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீட் ரெலவென்டான கோர்ஸ் உங்களுக்கு சோ சினிமோட்டோகிராஃபி இன் டிப்ளமோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க பிலிம் மேக்கிங் ரெலவெண்ட்டான டிப்ளமோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க ஃபிலிம் எடிட்டிங் ரெலவென்டான டிப்ளமோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க இது எல்லாத்துக்குமே மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு

இதுக்கும் வந்து பார்த்தா மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா யூஜி பிளஸ் டிப்ளமோ ரெலவெண்டா இந்த மாதிரியான கோர்ஸ் தான் இருக்கு நெக்ஸ்ட் பிஜி ரெலவெண்டா என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி கோர்ஸ் இருக்கு எம்ஏ இருக்கு எம்காம் காம் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது எம்சிஏ கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க எம்சிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் பேஸில் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது எம்சிஏக்கு வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க எம்சிஏக்கு மட்டும் இல்ல வந்து பார்த்தோம்னா எம்இ எம் டெக் அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா டான்செட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க ஸோ நீங்கள் இந்த காலேஜில் எம்சிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டான்சட் எக்ஸாம் எழுதி அது பேஸில் வர மார்க் பேஸில் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்கள் கவுன்சிலிங் போய் இந்த மாதிரியான காலேஜ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எம்சிஏக்கு வந்து பார்த்தோம்னா டான்செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் எம்எஸ்சி அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் ரிலவெண்ட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா பயோ டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் இருக்குது இந்த டேட்டா சயின்ஸில் வந்து பார்த்தா இப்போ ரீசென்ட் டேஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க ஸோ எம்எஸ்சி இன் டேட்டா சயின்ஸ் இருக்கவங்களுக்கு எம்எஸ்சிலே கெமிஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு எம்எஸ்சிலே ஃபிசிக்ஸ் இருக்கவங்களுக்கு எம்எஸ்சிலே வந்து பார்த்தா ஜாலஜி இருக்கவங்களுக்கு எம்எஸ்சிலே மேக்ஸ் இருக்குது எம்எஸ்சிலே வந்து பார்த்தா ஃபுட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது எம்எஸ்சிலே வந்து பார்த்தா ஸ்டாட்டிக்ஸ் கோர்ஸ் இருக்கவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்சியில் வந்து பார்த்தா விஸ்வல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது அது மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இப்போ ரீசென்ட் டேஸில் நிறைய பேர் எடுத்து இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தா அலைடு மெடிக்கல் கோர்ஸில் வரவங்களுக்கு ஸோ உங்களுக்கு எம்எஸ்சியில் வந்து பார்த்தா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ரெலவென்ட்டான ஃபீல் நீங்கள் யூஜி கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜ் பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சோ இல்லை மெரிட் பேஸ்லேயே அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கோர்ஸ்க்கு மட்டும் இல்லை நீங்கள் எம்ஏ படிக்கணும் அப்படி இல்லை எம்காம் படிக்கணும் இந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அதாவது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிக அளவில் இருக்குது அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க அப்படி இல்லை மெரிட்லேயே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எம்ஏ பொறுத்தவரை என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் இருக்கவங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்குது சோசியல் ஒர்க் உங்களுக்கு சோசியாலஜி ரெலவெண்ட்டான கோர்ஸ் இருக்குது ஃபிலாசபி ரெலவெண்ட்டான கோர்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் மீடியா ஆர்ட்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க வெல்ஃபேர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் ரெலவென்ட்டான கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற எம்ஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க யூஜி வந்து ரெலவெண்ட்டான ஃபீல்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் மெரிட் பேஸில் அப்படின்னா அவங்க காலேஜ் பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மோஸ்ட்லி வந்து எம்ஏக்கெல்லாம் வந்து பார்த்தா மெரிட்ல அட்மிஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்காம்ல ஜென்ரல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மாஸ்டர் ஆஃப் ஒகேஷனில் வந்து பார்த்தா உங்களுக்கு த்ரீ டி அனிமேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது டிஜிட்டல் ஜேர்னலிசம் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் ரெலவெண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காமர்ஸ் இருக்குது உங்களுக்கு மேக்ஸ் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு சோசியல் ஒர்க் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது ஜுவாலஜி இருக்குது ஸ்டாட்டடிக்ஸ் இருக்குது பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது இல்லைனா ஹிஸ்ட்ரி ரெலவெண்ட்டான கோர்ஸ் இந்த மாதிரியான எம்ஃபில் கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஹெச்டி கோர்ஸ் இந்த காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தா பிஹெச்சில் நிறைய ஸ்ட்ரீம்ல வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் ரெலவென்ட்டான பிஹெச்டி கோர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா காமர்ஸ் ரெலவென்ட்டா அடுத்து மேக்ஸ் ரெலவெண்டாக அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் ரெலவெண்ட்டாக நெக்ஸ்ட் ஜியாலஜி ரெலவென்ட்டா சோசியல் ஒர்க் ரெலவென்ட்டா பிளான்ட் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டா ஹிஸ்ட்ரி ரெலவெண்ட்டா நெக்ஸ்ட் ஸ்டாட்டடிக்ஸ் ரெலவென்ட்டா அடுத்து வந்து பார்த்தா சோசியாலஜி ரெலவெண்ட்டாக